இந்தியாவில் 22% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. இந்தியாவில் எவ்வளவோ வளங்கள் இருந்தும் எல்லா இந்தியர்களுக்கும் உணவு கிடைக்காதது ஏன்? வளர்ந்து வரும் நாடு, மேக் இன் இந்தியா அப்படின்னு பல்வேறு உத்திகளில் இந்தியாவை பற்றி பளபளப்பான பொருளாதார பிம்பங்கள் பின்னப்பட்டாலும் இந்திய பொருளாதார மேதைகள் இந்த கருத்துக்களை முன்னெடுக்கவே இல்லை. வறுமையை ஒழிக்கும் பொருளாதார மாற்றங்களை பற்றியே பல அறிஞர்கள் வலியுறுத்தினார்கள். அவர்களில் ஒருவர்தான் நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென். அமர்த்தியா சென்னோட தந்தை டாக்கா பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா இருந்தார். அங்க இருக்கும்போது 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பஞ்சத்துல இறப்பதை கண்களால் பார்த்தார். இந்திய பிரிவினையின் பொழுது மக்கள் பட்ட பாடுகளை பார்த்தார். அவருக்குள் மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை இது ஏற்படுத்தியது. அதிலும் காதர் மியான் அப்படிங்கிற இஸ்லாமியர் வீட்டோட பசிய போக்க வெளியே போன போது மத வெறியர்களால் தாக்கப்பட்டு அமர்த்தியா சென்னோட மடியிலேயே இறந்தது இவரோட கண்களை விட்டு அகலவே இல்லையாம். அடையாளம், பசி, மக்களின் உயிர், வன்முறை எல்லாமும் ஒன்றுக்கொன்று பிணைந்திருப்பதை அங்கேதான் பார்த்தேன் அப்படின்னு சென் அந்த சம்பவத்தை நினைவு கூர்கிறார். உலகமே ஒரு பறவை கூடு அப்படிங்கிற சாந்தி நிகேதனோட வாசகம் தான் அவரோட வாழ்க்கையை இன்னைக்கு வரைக்கும் செலுத்துகிறதாம். சாந்தி நிகேதன்ல தன்னுடைய நம்பிக்கையை நாத்திகவாதி அப்படின்னு பதிவு செய்து கொள்ள முடியாததுனால பௌத்தர் அப்படின்னு அமர்த்தியா சென் பதிந்திருக்கார். தாகூர், காந்தி ஆகியோரை விட தலை சிறந்த சிந்தனையாளர் புத்தர். அவரோட சிந்தனைகளுக்கு இன்றும் மாபெரும் தேவை உள்ளது அப்படிங்கிறது சென்னோட பார்வை. 18 வயசுல கேன்சர் கூட போராடின போது என்ன ஆனாலும் சரி நம்பிக்கையோட போராடி முடிப்பேன் அப்படின்னு எண்ணினார். அதிலிருந்து மீளவும் செஞ்சார். சாந்தி நிகேதன் கொல்கத்தா மாநில கல்லூரி, ட்ரினிட்டி கல்லூரி ஆகியவற்றில் படித்த பின் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். அதற்கு பின்னால் 23 வயதில் ஜாதவ்பூர் பல்கலைக்கழகத்தின் துறை தலைவர் ஆனார். சமூக தேர்வு அப்படிங்கிற கருத்தியலை ஆழமா விவாதித்து எழுதினார். அதாவது மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு அரசாங்கங்கள் எண்ணற்ற திட்டங்கள் போடுகின்றன. குதிரை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அரசுகள் நினைக்கின்றன. ஆனா மக்களோட கைகளுக்கு வருகிற போது பல்வேறு காரணங்களால் அவை ஒட்டகமாக மாறிவிடுகின்றன. இதை மாற்றுவது மிக மிக கடினமான ஒரு விஷயம். ஆனால் பல்வேறு வகையான சிக்கல்கள், காரணிகள் இவற்றை கருத்தில் கொண்டு நன்றாக மக்களின் சிக்கலை புரிந்து கொண்டு தேர்வுகளை மேற்கொண்டால் சமூக முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அமர்த்தியா சென் வலியுறுத்தினார். பொருளாதாரம் மற்றும் தத்துவத்தை இணைத்த இந்தியாவை சேர்ந்த பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென். ரால்ஸ் அப்படிங்கிற அறிஞரோட நீதி சார்ந்த கோட்பாட்டுக்கு எதிர்வாதமாக எளியவர்களுக்கு நீதி கிடைப்பதில் இருக்கும் சிக்கல்களை அற்புதமாக எடுத்து விளக்கினார். அடையாள அரசியல்தான் உலகம் முழுக்க வன்முறையை உண்டு செய்கிறது என்பதை உணர்ந்த இவர் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு அடையாளங்கள் உள்ளன என்பதை உணர்ந்து இயங்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறார். பஞ்சம், பசி, வறுமை சார்ந்து மேற்கொண்ட இவரின் ஆய்வுகள் பிரமிப்பானவை. வங்கத்தில் 20 லட்சம் பேர் செத்த அந்த பஞ்சத்தின் போது சாகுபடி அதிகமாகவே இருந்ததாம். விலைவாசி 14 ரூபாய் அளவு உயர்ந்ததாம். உணவு பதுக்கல் நடந்ததாம். அரசும் உணவு கப்பலை அனுப்பவே இல்லையாம். மக்கள் பசியால் இறந்தார்கள். உணவு மட்டும் இருந்தால் போதாது, அதை வாங்க மக்களுக்கு சக்தி வேண்டும். ஆகவே பஞ்சம் ஏற்படுகிற காலத்தில் மக்களுக்கு சம்பள உயர்வு தர வேண்டும், தானியங்கள் குறைந்த விலையில் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்கிறார் சென். ஜனநாயகம், சுதந்திரம், தைரியமான ஊடகங்கள் ஆகியவை இணைந்திருக்கும் அரசாங்கங்களில் உலகம் முழுக்க பெரும் பஞ்சங்கள் நிகழ்வதே இல்லை என்று அவர் அழுத்தி சொல்கிறார். சமீபத்தில் அவர் எழுதின அன் அன்சர்டைன் க்ளோரி புத்தகம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. குஜராத்தின் வளர்ச்சி மாதிரி உண்மையில் நல்ல வளர்ச்சி மாதிரி இல்லை. தமிழகம், கேரளா ஆகியனவே நல்ல வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு. ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும் வளர்ந்து இன்னொரு பக்கம் உடல்நலம், கல்வி, ஆரோக்கியமான உடல்நிலை, சுகாதாரம், சீரான வருமான பரவலாக்கம் ஆகியன இல்லாமல் ஒரு மாநிலம் இருக்குமானால் அது வளர்ச்சியே கிடையாது. அந்த வளர்ச்சியை நெடுங்காலத்திற்கு தக்க வைக்கவும் முடியாது என்கிறார் சென். மக்களின் முன்னேற்றமே உண்மையான பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரும் என தொடர்ந்து தன் எழுத்துக்களில் எழுதி வருகிறார். மக்கள் நலன்சார் பொருளாதாரம், வளர்ச்சி பொருளாதாரம் ஆகியவை சார்ந்து இயங்கும் இவர் கார்ல் மார்க்ஸ், ஆடம் ஸ்மித் என்று பலராலும் கவரப்பட்டவர்.
சந்தை பொருளாதாரத்தை ஆதரிக்கும் அதே சமயம் துரிதமான சந்தைப்படுத்துதல், முழுமையான கட்டுப்பாடுகளை அரசாங்கம் விலக்கிக் கொள்ளுதல் ஆகியவற்றை எதிர்க்கிறார். கண்ணியமான வாழ்க்கையை அடித்தட்டு மக்கள் வாழ பொருளாதார வளர்ச்சி வழிகோல வேண்டும் என்பது அவரின் பார்வை. வளர்ச்சியின்மையால் அதிகம் பாதிக்கப்படுவது பெண் குழந்தைகளே என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபித்து காணாமல் போகும் பெண்கள் என்ற அளவுகோலை அறிமுகப்படுத்தினார். பொருளாதாரத்திற்கு அறம் சார்ந்த ஒரு கோணத்தை தந்தமைக்காக 1998 பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது. பொருளாதாரம் என்றால் எல்லோரும் எண்கள், வர்த்தகம், கணக்கு என்றிருக்க பொதுமக்களின் நலன் சார்ந்து சிந்தித்த இவர் வங்கம் வருகிற பொழுதெல்லாம் சைக்கிளில் சுற்றுவாராம், எளிய கடையில் டீ குடிப்பாராம். ஒரு காலத்தில் கடன் வாங்கி குடும்பம் நடத்துகிற அளவுக்கு எளிய வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கிறார். அமர்த்தியா சென் தன்னுடைய ஆய்வுக் களங்களை வங்கத்தின் பசுமிகுந்த கிராமங்களில் அமைத்துக் கொண்டார். குழந்தைகளை எடை பார்க்கும் இயந்திரத்தில் நிற்க வைத்து அவர்களின் எடையை குறித்து கொண்டு வெயிலில் கடுமையான சூழல்களில் அலைந்த பொழுது என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார்களாம். மக்கள் நல பொருளாதாரத்தை கற்றுக்கொண்டிருந்தேன் என்கிறார் அவர். பிரதாச்சி அமைப்பை உருவாக்கி தன்னுடைய ஒட்டுமொத்த நோபல் பரிசு பணத்தை வங்கத்தின் பெண் குழந்தைகள் கல்விக்கு கொடுத்து விட்டவர் அவர். சாந்தி நிகேதனில் மாலை நேர வகுப்புகளை இளம் வயதில் கிராமப்புற மாணவர்களுக்கு எடுத்த பொழுது உண்டான அதே பரவசம் இப்பொழுதும் இந்த அமைப்பால் ஏற்படுகிறது என்கிறார். அமர்த்தியா சென்னன் பிறந்த தினம்தான் நவம்பர் 3 இன்று. தினமொரு தினம் இன்று நவம்பர் 3. இதே நாளில் 1838 பாம்பே டைம்ஸ் முதலில் வெளியிடப்பட்டது. இது பின்னர் 1861 டைம்ஸ் ஆஃப் இந்தியா என பெயரிடப்பட்டது. 1963 ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் மாநாட்டில் காமராஜர் அதன் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். 2014 உலக வர்த்தக மையம் திறக்கப்பட்டது. 1618 ஔரங்கசீப் முகலாய பேரரசர் பிறந்தார். 1639 மார்டின் தெபோரஸ் பெருவின் புனிதர் மறைந்தார். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் ஹாய் சொல்லு, அப்படி ஒரு சாய் சொல்லு, கில்லி சாய், பாரம்பரிய சுவை.